ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.1 சம் நம்பர் 4 பார்க்க போகிறோம். எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 5x இன்டு 2y மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி ரெண்டு எக்ஸ்பிரஷனோட ப்ராடக்ட் எவ்வளோ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, இந்த 5x-ஐ ஃபஸ்ட்டு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும், 5x-ஐ செகண்ட் டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அதாவது 5x இன்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கு இல்லையா 2y மைனஸ் 3 அப்படின்னு. அப்போ இந்த 5x-ஐ வந்து ஃபஸ்ட்டு 2y கூடயும் மல்டிப்ளை பண்ணணும், 5x-ஐ இந்த 3 கூடயும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 5x இன்ட்டு 2y, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம், 5x இன்ட்டு 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் இப்படி சால்வ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத சால்வ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும், 5 2s are 10, அப்புறம் xy, தட்ஸ் மைனஸ், அடுத்து இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 5 3s are 15, எக்ஸ், தட்ஸ் ஆல், அண்ட் திஸ் இஸ் த ஆன்சர். இதுக்கப்புறம் நமக்கு லைக் டேர்ம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை சால்வ் பண்ணோம். இப்போ இதில் லைக் டேர்ம்ஸ் எதுவும் இல்லாதனால இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். -2p × 5p² − 3p + 7 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த -2p வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை ஆகணும், 5p² − 3p + 7. ஸோ இந்த -2p வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் கூட, -2p செகண்ட் டேர்ம் கூட, -2p தேர்ட் டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -2p × 5p² − 3p × −2p + 7 × −2p. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனை எல்லாம் தனித்தனியாக இப்படி சால்வ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணும்போது ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் வரணும். அடுத்து நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 2 5s are 10, அடுத்து p × p² இல்லையா. ஸோ வந்து சேம் பேஸில் இருக்கும்போது பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ p எழுதிட்டு இங்கே பவர் 1 இருக்குது, ஸோ அங்கே பவர் 2 இருக்கனால 1 + 2 is 3. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ −(-) + மாறிடும். அடுத்து நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6, அடுத்து வேரியபிளை சால்வ் பண்ணும்போது p, இங்கேயும் ஒரு p இருக்குது, ஸோ இதில் பவர் 1 இருக்குது, இதுலேயும் பவர் 1 இருக்குது, ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணும்போது 1 + 1 is 2 கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மல்டிப்ளிகேஷனில் ஒரு மைனஸ் இருந்தால் ஆன்சரில் மைனஸ் வரணும் இல்லையா. அடுத்து நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும், ஃபஸ்ட்டு சிம்பிளை செக் பண்ணும், அடுத்து நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வேரியபிளுக்கு வரணும். அடுத்து 7 2s are 14, அப்புறம் ஒரே ஒரு வேரியபிள் p மட்டும்தான் இருக்குது, அது எழுதியாச்சு. இப்போ இது எல்லாமே வந்து p கியூபில் இருக்குது, இது p² இருக்குது, இது p இருக்குது, தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 3mn × m³n³ − 5m²n + 7mn² இருக்குது. ஸோ இப்போ இந்த 3mn வந்து ஒரு ஒரு டேர்ம் கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3mn × m³n³ − 3mn × 5m²n + இங்கே இருக்கிற ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் இங்கே மைனஸ் இருந்ததுனால மைனஸ் போட்டுட்டு 3mn × 5m²n போட்டேன். இப்போ ப்ளஸ் போட்டுட்டு 3mn × 7mn². ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன்ஸையாக ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது 3 மட்டும்தான் இருக்குது, நம்பரை ஃபஸ்ட்டு செக் பண்ணும், சிம்பிள் சின்னதுனால் சிம்பிள் செக் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டுதுலேயும் ப்ளஸ் சிம்பிள் தான், சொன்ன ப்ராப்ளம். நம்பர்ஸ் அடுத்து மல்டிப்ளை பண்ணணும் 3. அடுத்து சேம் பேஸ் இருக்கிற வேரியபிள்ஸை பவர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எம் இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 3 இருக்குது, ஸோ 1 + 3 is 4. அடுத்து என்னோட வேரியபிளை வந்து பவர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். சேம் வேரியபிள் எழுதிட்டு பவர்ஸை ஆட் பண்ணும். ஸோ இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 3 இருக்குது, ஸோ 1 + 3 is 4. அடுத்து இந்த ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது, ஸோ அந்த மைனஸ் இங்கே வந்துடணும். அடுத்து நம்பர்ஸ் செக் பண்ணும்போது 3 5s are 15. அடுத்து எம் வேரியபிளை சால்வ் பண்ணும்போது இதில் பவர் 1 இருக்குது, இதில் பவர் 2 இருக்குது, ஸோ 1 + 2 is 3. அடுத்து என்னை சால்வ் பண்ணும்போது என் இங்கேயும் 1, இங்கேயும் 1, ஸோ பவர் 1 + 1 is 2. அடுத்து இதில் வந்து சிம்பிள் பார்க்கும்போது ப்ளஸில் தான் இருக்குது, ஸோ ப்ளஸ் போட்டுடலாம். அடுத்து நம்பர் செக் பண்ணோம், 3 7s are 21. அடுத்து எம் வேரியபிள் இங்கே 1, இங்கே 1, ஸோ 1 + 1 is 2.
அடுத்து n வேரியபிள் செக் பண்ணும்போது இங்கே 1 இங்கே 2 ஸோ 1 ப்ளஸ் 2 இஸ் 3 தட்ஸ் ஆல் ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா இங்கே எம் கியூப் என் ஸ்கொயர்டுன்னு இருக்குது இங்கே எம் ஸ்கொயர்ட் என் கியூப் இருக்குது ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் தான் தட்ஸ் ஆல் அண்ட் திஸ் இஸ் த ஆன்சர் இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து இந்த மூணு டேர்முக்கும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இது கூட அடுத்து இது கூட அடுத்து இது கூட இந்த ஒய் ஸ்கொயர்டை வந்து இந்த மூணு டேர்ம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும் இந்த இசட் ஸ்கொயர்டை இந்த மூணு டேர்ம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஒய் ப்ளஸ் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு இசட்னு மாறிடும் ப்ளஸ் இந்த ஒய் ஸ்கொயர்டை வந்து இது மூணு கூட மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் வந்து ஒய் கியூப்னு மாறிடும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இசட் ப்ளஸ் இப்போ இந்த இசட் ஸ்கொயர்டை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஜெட் ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க ஜெட் ஸ்கொயர்டு ஒய் ஆர் ஒய் இசட் ஸ்கொயர் மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன் அடுத்து ஜெட் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஜெட் வந்து ஜெட் கியூப்னு மாறிடும் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் வந்து டூ ப்ளஸ் ஒன் த்ரீன்னு மாறிடும் இல்லையா இப்போ நமக்கு லைக் டேர்ம்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் மைனஸ் இசட் கியூப் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் வேறு இருக்கான்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் வேறு இல்லை எக்ஸ் ஸ்கொயர்டு இசட் வேறு இருக்கான்னு பார்க்கலாம் அதுவும் வேறு இல்லை ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஒயின்னு இருக்குது இங்கே வந்து ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு இருக்குது ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் தான் அதே போல் தான் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இசட்ன்னு இருக்குது இங்கே இசட் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸோ நம்ம இதை வந்து கம்பைன் பண்ண முடியாது ஆடோ சப்போ எதுவுமே பண்ண முடியாது லைக் டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியும் ஸோ தட்ஸ் ஆல் திஸ் இஸ் த ஆன்சர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்